நீர் வரத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பர்சல் சவாரிக்கு ஏத்தமான இடமும் ஒகேனக்கல். நல்லா கூலிங்காகவும் இருக்குது, தண்ணி வரதும் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால பர்சல் பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து நல்ல இடமா இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம், பார்த்தப்போ நல்ல ஃபேமிலிக்கு ஏற்ற இடமும் பட்ஜெட்டும் கம்மி, பர்சல் மட்டும்தான் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது. இந்த டைம் எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, ஒரு பர்சலுக்கு 2500 ரூபா பக்கமாக கேட்குறாங்க. 5 பேர் இல்லை 4 பேர் தான் போக முடியும், அதுக்கே 2500 ரூபான்னா சாதாரண மக்கள் வந்து டூரிஸ்ட் சுற்றி பார்க்குறது, தண்ணிக்கு குளிச்சுட்டு போகிறதுக்கு வரீங்களா, பர்சல் போன ஆசைப்பட்றீங்களா, ரொம்ப கஷ்டம்தான். 2500 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும் எல்லாருக்கும், இதை கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லை, வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மீன் சாப்பாடு, மீன் குழம்பு, நல்ல வறுவல், நல்லா அருமையாக இருக்குது, இடமும் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். தண்ணீரும் அங்கேயும் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு இடம். வரவங்க இந்த டைம் பார்த்து வாங்க, ஏன்னா இந்த டைம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஃபேமிலியோடு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீர் தண்ணி கம்மியாக இருக்கும்போது வரலாம், தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது வந்தீங்கன்னா உங்களை அருவியில் குளிக்கிறதுக்கே அலோடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த டைம் வந்தீங்கன்னா ஜாலியாக குளிக்கிறதுக்கு அலோடு பண்ணுவாங்க, எந்த தொந்தரவும் இருக்காது. எங்க? ஆ